ஓம் சாந்தி. இன்றைக்கு பாபா சொல்கிறாங்க, இப்பொழுது அனைவரையும் மகாராஜாக்களாக மாற்றம் செய்வதற்காக நான் அவசியம் வர வேண்டி இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. நீங்கள் ராஜ ரிஷிகள், உலகத்தில் ஒருத்தர் வக்கீல் ஆக்குறாங்க, டாக்டர் ஆக்குறாங்க, ஆனால் உலக மகாராஜாவாக யார் மாற்றுறது? அது ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே உலக மகாராஜாவாக ஆக்க முடியாது. பாபா சொல்கிறாங்க, இந்த முழு உலகத்திலையும் உங்களை போல் அதிர்ச்சிசாலிகள் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இந்த ராஜயோகமே ராஜ்யத்தை அடைவதற்காக தான் இருக்குது. மேலும் இந்த உலகத்தினுடைய சரித்திரம், பூகோளம் ஒரு தந்தையை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. இந்த சிருஷ்டி சக்கரத்தை நம்ம புத்தியில் சுற்றுவதனால நம்ம சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிறோம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் இந்த சரீர நிர்வாகத்துக்காக உங்களுடைய தொழில், பிஸ்னஸ் எல்லாமே செய்யுங்க, ஆனால் இந்த பாடத்தையும் நீங்கள் அவசியம் படிக்கணும். எப்படி பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் பாடம் படிச்சுட்டு வீட்டுக்கு போய் வீட்டு பாடம் செய்கிறாங்களோ அதே போல் இங்கே கூட நீங்கள் படிப்பு படிக்கணும். இந்த படிப்பு கடினமான படிப்பு கிடையாது. அந்த படிப்பிலாவது எவ்வளோ பாடங்கள் இருக்குது, ஆனால் இங்கே ஒரே பாடம்தான். அதை கருத்து அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னா மண்மனா பவ. இதன் மூலமாக தான் அநேக பிறவிகளுடைய உங்களுடைய பாவம் விக்ரமங்கள் அழிஞ்சு போகுதுன்னு பாபா சொல்கிறாங்க. இது போல் நிறைய விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க. வாங்க இன்னைக்கு முரளியை நாம் கேட்கலாம். ஓம் சாந்தி. முரளி டே 8/7/2021 காலை முரளி. பாப் தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, முழு உலகிலும் உங்களை போன்ற அதிர்ஷ்டசாலிகள் யாரும் கிடையாது. நீங்கள் ராஜ ரிஷிகள், ராஜ்யத்திற்காக ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய கேள்வி, நிராகார தந்தையிடம் எந்த சமஸ்காரம் இருக்கிறது? அதை குழந்தைகளாகிய நீங்களும் சங்கமத்தில் தாரணை செய்கிறீர்கள். இதற்கான பதில், நிராகார தந்தையிடம் ஞானத்தின் சம்ஸ்காரம் இருக்கிறது. அவர் உங்களுக்கு ஞானம் கூறி தூய்மை அற்றதிலிருந்து தூய்மையானவராக ஆக்கிவிடுகின்றார். அதனால்தான் அவர் ஞானக்கடல், பதீத பாவனன் என்று கூறப்படுகின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் இப்பொழுது அந்த சமஸ்காரத்தை தாரணை செய்கிறீர்கள். நமக்கு பகவான் கற்பிக்கின்றார், நாம் அவரிடம் கேட்கின்றோம், மற்றவர்களுக்கு கூறுகின்றோம் என்று நீங்கள் போதையுடன் கூறுகின்றீர்கள். இன்றைய பாடல், கடைசியில் அந்த நாள் வந்துவிட்டது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாட்டை கேட்டீர்கள். இந்த மகிமை யாருடையது? ஒரு தந்தையினுடையது. சிவாய நமஹ. உயர்ந்ததிலே உயர்ந்தவர் பகவான் அல்லவா? அவர் நமது தந்தை என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். நாம் அனைவரும் தந்தை என்று கிடையாது, உலகம் முழுவதும் சகோதரத்துவம் என்று பாடப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருமே சகோதரர்கள் அப்படின்னு தான் பாடியிருக்காங்க. சன்னியாசிகள் அல்லது வித்வான்களின் கூற்றுப்படி ஈஸ்வரன் சர்வவியாபி எனில் அது அனைவருமே தந்தை என்றாகிவிடுகிறது. இல்லையா, அவங்க சொல்கிற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார் அப்படின்னா அப்போ எல்லாருமே அப்பா ஆயிடுறாங்க, தந்தை ஆயிடுறாங்க. சகோதரர்கள் ஆகின்ற பொழுது தந்தை என்பது நிரூபணமாகிறது. இப்போ நம்ம எல்லாருமே சகோதரர்கள் தான் சொல்கிறோம் இல்லையா, உலகத்தில் சகோதரத்துவம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாருமே சகோதரர்கள் அப்படிங்கும் பொழுது நம்ம அனைவருக்குமே தந்தை ஒருத்தர் தான் அப்படிங்கிறது நிரூபணமாகுது. அவரிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிறது. அனைவரும் தந்தை எனில் பிறகு ஆஸ்திக்கான விஷயமே கிடையாது. நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவர்தான் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். அவர்தான் உலக ஜகத்பிதா என்று கூறப்படுகின்றார். உலகில் யாரெல்லாம் இருக்கின்றனரோ இல்லையா, இந்த உலகத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ
அனைவரும் சகோதரர்கள் தான். ஆத்மாக்கள் அனைவருக்கும் இறை தந்தையானவர் ஒரே ஒருவர் தான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் இறை தந்தை ஒருத்தர் தான், பல பேர் கிடையாது. அந்த தந்தை தான் அனைவரும் வழிபடுகின்றனர். அந்த ஒரு தந்தையை தான் எல்லாருமே வழிபாடு செய்துட்ருக்காங்க. அது எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த ஒரு இறை தந்தையை தான் வழிபாடு செய்கிறாங்க. ஒரே ஒருவருக்கு தான் வழிபாடு அல்லது பூஜை நடைபெற வேண்டும். அதுதான் சத்தோபிரதான பூஜை ஆகும். ஞானம், பக்தி மற்றும் வைராக்கியம் என்பதும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. சத்கதிக்காக தந்தை ஞானம் கொடுக்கின்றார். ஜீவன் முக்தி தாமத்திற்கு தான் சத்கதி என்று கூறப்படுகின்றது. சத்தியகத்துக்கு தான் ஜீவன் முக்தி தாமம், சத்கதி தாமம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை ஆத்மா புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். நமது வீடு சாந்தி தாமமாகும். நம்ம எல்லா ஆத்மாக்களுடைய வீடு சாந்தி தாமம். அது முக்தி தாமம், நிர்வாண தாமம் என்றும் கூறப்படுகிறது. அனைத்தையும் விட மிக நல்ல பெயர் சாந்தி தாமமாகும். இங்கு கர்மேந்திரியங்கள் இருக்கின்ற காரணத்தால், இந்த உலகத்தில் உடலோடு நம்ம ஆத்மா இருக்கிறதுனால ஆத்மா சப்தங்களில் வந்துவிட்டது, பேச வேண்டி இருக்கிறது. சூக்ஷ்ம வதனத்தில் சைகைகள் இருக்கும், சைகைகளினால் பேசிக்கொள்வர், சப்தங்கள் இருக்காது. மூன்று லோகங்களையும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். மூலவதனம், சூக்ஷ்மவதனம், ஸ்தூலவதனம். புத்தியில் இது நன்றாக அமர்ந்திருக்கிறது. இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது என்று மனித சிருஷ்டிக்காக தான் பாடப்பட்டிருக்கிறது. இதுதான் உலக சரித்திர பூகோளம் என்று கூறப்படுகிறது. இதை மனிதர்கள் தான் அறிந்து கொள்வார்கள் அல்லவா? உலக சரித்திர பூகோளத்தை கூறுகின்றனர். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தையாவார். உலக சரித்திர பூகோளம் எவ்வாறு திரும்பவும் நடைபெறுகிறது என்பதை அவர் மட்டுமே அறிவார். இந்த சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகின்றீர்கள். தேவதைகள் சம்பூர்ண நிர்வீகாரிகள் என்று பாடவும் செய்கின்றனர். லக்ஷ்மி நாராயணனின் சிலை இருக்கிறதல்லவா, அவர்கள் சம்பூர்ண நிர்வீகாரி என்றும் தன்னை சம்பூர்ண விகாரி என்றும் கூறிக்கொள்கின்றனர். சத்தியுகத்தில் சம்பூர்ண நிர்வீகாரிகள் அதாவது சம்பூர்ண பாவனமாக இருந்தனர். கலியுகத்தில் சம்பூர்ண விகாரிகள் முற்றிலும் தூய்மை இழந்தவர்கள். பாரதத்திற்கான விஷயமாகும் இது. இதை தந்தை வந்துதான் புத்தியில் அமர்த்துகின்றார். வேறு யாரும் இதை அறியவில்லை. அவர்கள் சத்தியுகத்திற்கு நீண்ட காலம் கொடுத்துவிட்டனர். லட்ச ஆண்டுகளுக்கு முன்பு சத்தியுகம் இருந்தது என்று நினைக்கின்றனர். ஆக யாருடைய புத்தியிலும் இந்த விஷயம் வருவதே கிடையாது. இப்பொழுது நாம் சம்பூர்ண விகாரியிலிருந்து சம்பூர்ண நிர்வீகாரிகளாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். சம்பூர்ண பதீத்த நிலையிலிருந்து சம்பூர்ண தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். ஆத்மாவில்தான் கரை படிந்திருக்கிறது. தங்க யுகத்திலிருந்து இப்பொழுது இரும்பு யுகத்திற்கு வந்துவிட்டது என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். இவ்வாறு ஆத்மாவை தான் ஒப்பிடப்படுகிறது. இதை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். உங்களை போன்ற அதிர்ஷ்டசாலிகள் வேறு யாரும் கிடையாது. இப்பொழுது நீங்கள் ராஜயோகத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். பாபா நினைவில் அமர்ந்திருக்கீங்க. நீங்கள் ராஜ ரிஷிகளாக இருக்கிறீர்கள். ராஜ்யத்திற்கென ஏதாவது படிப்பு இருக்கிறதா என்ன? வக்கீலாக ஆக்குகின்றார்கள். ஆனால் உலகிற்கு மகாராஜாவாக யார் உருவாக்குகின்றார்? தந்தையை தவிர வேறு யாரும் ஆக்க முடியாது. இங்கு எவரும் மகாராஜாவாக கிடையாது. சத்தியுகத்தில்தான் மகாராஜாக்கள் இருப்பார்கள். அதற்காக தான் அவசியம் நான் வரவேண்டி இருக்கிறது. எப்போது பக்தி முடிவடைகிறதோ அப்போது நான் வருகிறேன் என்று தந்தை கூறுகின்றார். இப்போது பக்தி முடிவடைந்து விட்டது.
இதில் வேறு எந்த சந்தேகமும் கிடையாது. எனக்கு தந்தை அமர்ந்து கற்பிக்கின்றார் என்ற போதை இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நமக்கு நிராகார உடலற்ற தந்தை பரம்பிதா பரமாத்மா சிவன் கற்பிக்கின்றார். சிவனை யாரும் அறியவில்லை. இப்பொழுது பாபா மீண்டும் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நாம் அவரை மகாராஜா ஸ்ரீ நாராயணன் என்றும் மகாராணி ஸ்ரீ லக்ஷ்மி என்றும் கூறுகின்றோம். பக்தி மார்க்கத்தில் சத்திய நாராயணனின் கதை கூறுகின்றனர். அமர கதை மற்றும் மூன்றாம் கண் உருவாக்கும் கதை. தந்தை மூன்றாவது கண் கொடுக்கின்றார். நரனிலிருந்து நாராயணன் ஆகக்கூடிய கதை கூறப்படுகிறது. எந்த விஷயம் கடந்து முடிந்ததோ அதுவே பிறகு பக்தி மார்க்கத்தில் காரியத்திற்கு பயன்படுகிறது. நடந்து முடிஞ்சு போன விஷயத்தை தான் இப்போ கதைகளாக உருவாக்கி சொல்லிட்டு இருக்காங்க. பாபா நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். நாம் தான் அதற்கு உரிமை உள்ளவர்கள் இல்லையா? சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகிறதுக்கு உரிமையானவங்க நம்ம தான் அப்படிங்கிறார் பாபா. பகவான் சொர்க்கத்தை படைப்பவர் அல்லவா? நாம் பகவானின் குழந்தைகள் எனில் நாம் ஏன் சொர்க்கத்தில் இல்லாமல் இந்த கலியுகத்தில் இருக்கிறோம்? பரம்பிதா பரமாத்மா புது உலகை படைக்கின்றார். பகவான் பழைய உலகை படைப்பது கிடையாது. இறைவன் வந்து படைக்கிறது புது உலகத்தை தான் படைக்கிறார். பழசு அவர் உருவாக்குறது கிடையாது. முதலில் புது உலகை படைக்கின்றார், அதன் பிறகு பழையதை அழித்து விடுவார். நாம் சத்தியுகத்திற்கான ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சத்தியுகத்தில் யார் இருப்பார்கள்? இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருக்கும். மற்ற அரசர்களும் இருப்பார்கள் அல்லவா? அதன் அடையாளம்தான் வெற்றி மாலையாகும். இப்பொழுது நாம் வெற்றி மாலையில் வருவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். மாலை, இதன் பொருளை உலகில் யாரும் அறியவில்லை. இந்த மாலையை வந்து நம்ம ஏன் ஜபிக்கிறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறதில்லை. இது ஏன் பூஜிக்கப்படுகிறது? மேலே மலராக இருப்பது யார்? மாலை உருட்டிய பிறகு மலரை வணங்குகின்றனர், பிறகு மீண்டும் மாலை உருட்டுகின்றனர். வெளியில் மனம் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அமர்ந்து மாலை உருட்டுகின்றனர். நீ புத்தி எங்கேயுமே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாலையை உருட்டிகிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள் ராம் ராம் என்று உச்சரித்து கொண்டே இருப்பர். அதிக பயிற்சி செய்கின்றனர். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயம். அதிக பக்தி செய்பவர்கள் எந்த விக்கிரமமும் செய்ய மாட்டார்கள். இவர் சத்தியமானவர் என்று அதிக பக்தி செய்பவர்களை நினைக்கின்றனர். அதிகமாக பக்தி செய்யக்கூடியவங்களை இவங்க எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. கோயிலில் மாலை வைத்திருப்பவர் மாலை உருட்டி கொண்டும் வாயில் ராம் ராம் என்று கூறிக்கொண்டும் இருப்பர். பக்தியில் பாவம் இருக்காது என்று பலர் நினைக்கின்றனர். தீவிர பக்தியின் மூலம் மனிதர்கள் முக்தி அடைந்து விடுவர் என்று நினைக்கின்றனர். ஆனால் எதுவும் ஏற்படுவது கிடையாது இல்லையா? அந்த பக்தியின் செய்கிறதுனாலலாம் நம்ம முக்தியை அடைய முடியாது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க. இது ஒரு நாடகமாகும். இதில் சதோ பிரதானம், சதோ ரஜோ தமோவில் அனைவரும் வந்தே ஆக வேண்டும். திரும்பி ஒருவரும் சென்றுவிட முடியாது. எவ்வாறு மேலே இடம் காலியாகி விடுமோ அதே போன்று இங்கும் அதிக இடம் காலியாகிவிடும். டெல்லி மற்றும் அதன் அருகாமையில் இனிமையான நீரோடும் நதிக்கரையில் ராஜ்யம் இருக்கும். கடற்கரையில் இருக்காது இல்லையா? ராஜ்யம் வந்து நதிக்கரை ஓரமாக தான் இருக்கும். கடற்கரை ஓரமாக ராஜ்யம் இருக்காது. இந்த மும்பை இருக்காது. அது முன்பு
மீன் பிடிக்கும் இடமாக இருந்தது. மீன் பிடிப்பவர்கள் அங்கு வாழ்ந்தனர். இப்பொழுது சமுத்திரத்தை அதிகம் வற்ற வைத்து விட்டனர். மீண்டும் மீன் பிடிக்கும் இடமாக ஆகிவிடும். இல்லையா, மும்பை வந்து சத்தியுகத்தில் இருக்காதுன்னு பாபா சொல்கிறாங்க. சத்தியுகத்தில் மும்பை இருக்காது, அங்கு மலைகளும் இருக்காது, எங்கும் செல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது. சத்தியுகத்தில் மலையும் இருக்காது. இங்கு மனிதர்கள் களைப்படைவதால் ஓய்வெடுப்பதற்காக எங்கோ செல்கின்றனர். சத்தியுகத்தில் களைப்பு ஏற்படுத்தும் எந்த வகையான கஷ்டமும் அங்கு இருக்காது. நீங்கள் சொர்க்கவாசிகளாக ஆகிவிடுகின்றீர்கள். துளி அளவும் கஷ்டம் அங்கு இருக்காது. ஆக குழந்தைகள் இப்பொழுது தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், இனிமையான செல்ல குழந்தைகளே, சரீர நிர்வாகத்திற்காக தொழில் போன்றவைகள் செய்ய வேண்டும். பள்ளி மாணவர்கள் படித்துவிட்டு பிறகு வீட்டிற்கு சென்றும் படிப்பார்கள், வீட்டு வேலைகளும் செய்வார்கள். இங்கும் அவ்வாறே இருக்கிறது. இந்த படிப்பில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. இல்லையா, பாபா சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த படிப்பில் எந்த கஷ்டமும் கிடையாது. அந்த படிப்பில் உங்களுக்கு எத்தனையோ பாடங்கள் இருக்கின்றன. இங்கு ஒரே ஒரு படிப்பு மற்றும் ஒரே ஒரு கருத்து தான் இருக்கிறது. மண்மனா பவ, இதன் மூலம் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும். பகவானின் மகா வாக்கியம் அல்லவா இது. கீதையை பகவான் தோப்பர யுகத்தில் கூறியதாக அவர் நினைக்கின்றனர். ஆனால் தோப்பர யுகத்தில் கூறி என்ன செய்வார்? கிருஷ்ணரின் சித்திரத்தில் மிக நன்றாக எழுதப்பட்டிருக்கிறது, இந்த யுத்தம் ஒரு காரண கருவியாக பயன்படுகிறது, அனைவரும் இறந்து விடுவார்கள், அப்பொழுதுதான் முக்தி ஜீவன் முக்திக்கு திரும்பி செல்வார்கள். அதுவும் யுத்தத்தில் இறந்து விட மாட்டார்கள், பல வகையான சீற்றங்கள் ஏற்படும், குழந்தைகளுக்கு எந்த வகையான துக்கமும் ஏற்படக்கூடாது. மனிதர்களுக்கு இதயம் நின்றுவிட்டால் அதில் எந்த துக்கமும் ஏற்படுவது கிடையாது. இல்லையா, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா அதில் எந்த துக்கமும் இல்லைன்னு பாபா சொல்கிறாங்க. இறப்பு என்றால் இவ்வாறு இருக்க வேண்டும். அமர்ந்திருக்கும் பொழுதே இதயம் நின்று விடுகிறது, இறந்து விடுகின்றனர். மருத்துவர் வருவதற்குள் ஆத்மா வெளியேறி விடுகிறது. இப்பொழுது அனைவருக்கும் மரணம் ஏற்பட வேண்டும். கடைசியில் இதய கோளாறு இருக்காது, மருத்துவர்களும் இருக்க மாட்டார்கள், இறுதி சடங்கு செய்பவர்களும் இருக்க மாட்டார்கள், எதுவும் இருக்காது. அனைவரின் உயிரும் உடலிலிருந்து போய்விடும். அடைமழை பெய்யும், மரணம் நிகழ்வதற்கு தாமதம் ஏற்படாது. இல்லையா, எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு பாபா சொல்கிறாங்க. மனிதர்கள் உடனேயே இறந்து விடும் அளவிற்கு அணுகுண்டுகளை தயாரிப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர் அப்படிங்கிறார் பாபா. இல்லையா, சீக்கிரமாக எல்லாருமே ஆத்மா அந்த உடலை விட்டு போகிற மாதிரி அணுகுண்டுகளெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்படிப்பட்ட அணுகுண்டுகளை தயாரித்து கொண்டிருக்கின்றனர். அணுகுண்டுகள் தயாரிப்பதிலும் முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றனர். இது நாடகத்தில் பதிவாயிருக்கிறது. நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விளையாட்டாகும். கல்ப கல்பமாக விநாசம் ஏற்படுகிறது. சத்தியுகத்தில் உங்களிடம் இந்த ஞானம் இருக்காது. தந்தை வந்துதான் ஞானம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஸ்தாபனை ஆகிவிட்டால் பிறகு ஞானத்தின் அவசியம் இருக்காது. பிறகு எப்போது இராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறதோ அப்போது பக்தி ஆரம்பமாகிவிடுகிறது. இப்பொழுது பக்தி முடிவடைகிறது. இப்பொழுது நீங்கள் யோக பலத்தின் மூலம் தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். தூய்மை ஆவதன் மூலம்தான் நீங்கள் சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு செல்ல முடியும். சாற்று வைக்க வேண்டும். நாம் தந்தையை நினைவு செய்து தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக இங்கேயே ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்கள். இங்கே தானே நம்ம தூய்மையாகணும், சத்தியுகத்திலலாம் போய் எப்படி தூய்மையாக முடியும்? இவ்வாறு எந்த சாஸ்திரங்களிலும் எழுதப்படவில்லை. கடைசியில் அந்த நாள்
வந்துவிட்டது என்ற பாடலையும் நீங்கள் கேட்டீர்கள். பாரதவாசிகள் ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆகின்றனர். ராஜாவிற்கெல்லாம் ராஜா என்றால் மகாராஜா ஆவதாகும். பிறகு திரேதாவில் ராஜா ராணி ஆகின்றனர். சத்தியுகத்தில் மகாராஜா மகாராணி, திரேதாயுகத்தில் ராஜா ராணி. பிறகு பூஜ்ய நிலையிலிருந்து மகாராஜா மகாராணி தோபர யுகத்தில் விகார மார்க்கத்தில் வந்து பூஜாரிகளாக ஆகிவிடுகின்றனர். நீங்களே பூஜிக்க தகுந்த நிலையிலிருந்து பூஜாரிகளாக ஆகிவிடுகிறீர்கள். நான் பூஜாரியாக ஆவது கிடையாது என்று தந்தை கூறுகின்றார். தேவதைகள் பூஜைக்குரியவர்களாக இருப்பர். நான் ஆவது கிடையாது, பூஜாரியாக ஆவதும் கிடையாது, பூஜைக்குரியவராகவும் ஆவது கிடையாது. ஏன்னா பாபா எப்பயுமே பூஜைக்குரியவராக தான் இருக்கார். பாரதவாசிகள் தேவி தேவதைகளின் கோயில் கட்டி அவர்களை பூஜிக்கின்றனர். முதலில் பூஜைக்குரியவர்களாக இருந்த லக்ஷ்மி நாராயணன், பிறகு பக்தி மார்க்கத்தில் அவர்களே ஷூபாபாவின் பூஜாரிகளாக ஆகின்றனர். எந்த ஷூபாபா மகாராஜா மகாராணியாக ஆக்கினாரோ அவருக்கு கோவில் கட்டி பூஜை செய்கின்றனர். விகாரிகளாக உடனேயே யாரும் ஆவது கிடையாது, சிறிது சிறிதாக ஆகிவிடுகின்றனர். அடையாளங்களாக தேவதைகளை விகார மார்க்கத்தில் இருப்பதாக காண்பிக்கின்றனர். யார் பூஜைக்குரிய லக்ஷ்மி நாராயணனாக இருந்தார்களோ அவர்களே பிறகு பூஜாரிகளாக ஆகிவிடுகின்றனர். முதன் முதலில் சிவன் கோயில் கட்டினர். அந்த நேரத்தில் பூஜைக்காக வைரத்தால் ஆன லிங்கம் உருவாக்கினர். பரமாத்மா சிறிய பிந்துவாக இருக்கின்றார் என்பது யாருக்கும் தெரியாது. பெரிய லிங்கம் கிடையாது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அதிக கோயில்கள் கட்டுவார்கள். ராஜாவை பார்த்து பிரஜைகளும் அவ்வாறு செய்வர். முதன் முதலில் ஷூபாபாவிற்கு பூஜை நடைபெறுகிறது. அதுதான் கலப்படமற்ற சத்தோப்பிரதான பூஜை என்று கூறப்படுகிறது. இல்லையா, ஒரு ஷூபாபாவுக்கு செய்யக்கூடிய பூஜை தான் சத்தோப்பிரதானமான கலப்படம் இல்லாத பூஜை அப்படின்னு சொல்லப்படுது. பிறகு சத்தோ ரஜோ தமோவாக ஆகிறது. நீங்கள் ரஜோ தமோவில் வருகின்ற போது இந்து என்ற பெயர் வைத்து கொண்டீர்கள். உண்மையில் நீங்கள் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். நீங்கள் உண்மையில் தேவி தேவதா தர்மத்தினர்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஆனால் நீங்கள் மிகவும் தூய்மை அற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஆகையினால் தன்னை தேவதை என்று கூறிக்கொள்ள முடிவது கிடையாது. ஏனெனில் அசுத்தமானவர்களாக இருக்கிறீர்கள். இந்து என்ற பெயரும் வெகு காலம் கழித்து வைத்து கொண்டீர்கள். நாம் தான் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம். இப்பொழுது சங்கம யுகத்தில் பூஜைக்குரியவர்களாகவும் கிடையாது, பூஜாரியாகவும் கிடையாது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இல்லை, இப்போ நம்ம சங்கம யுகத்துக்கு வந்துட்டோம். இப்போ பக்தி மார்க்கத்தில் பூஜை செய்கிற மாதிரி நம்ம பூஜை செய்கிறது இல்லை. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஸ்ரீமத் மூலம் பூஜைக்குரியவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். மற்றவர்களையும் அதே போல் ஆக்கி கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பிராமணர்கள். உங்களது ஆத்மா தூய்மையாக ஆகி கொண்டிருக்கிறது. முழு தூய்மையாக ஆகின்ற போது பிறகு இந்த பழைய ஆடை நீக்க வேண்டியிருக்கும். இல்லையா, நம்ம முழுசாக ஆத்மா தூய்மை ஆயிட்டோம் அப்படின்னா இந்த உடல் அப்படிங்கிற பழைய ஆடையை நம்ம விட வேண்டியிருக்கும். முற்றிலும் எளிது என்று தந்தை கூறுகின்றார். வயோதிக தாய்மார்களுக்கு தாரணை ஏற்படுவது கிடையாது. நான் ஆத்மா என்பதை புரிந்து கொண்டீர்கள். ஆத்மாவில்தான் நல்லது அல்லது கெட்ட சமஸ்காரம் இருக்கிறது என்று தந்தை கூறுகின்றார். ஆத்மா என்ன காரியம் செய்கிறதோ அதை அடுத்த பிறவியில் அனுபவிக்க வேண்டியிருக்கும். தந்தையும் ஆத்மாக்களிடம் உரையாடல் செய்கின்றார். தந்தை கூறுகின்றார், ஏ குழந்தைகளே, ஆத்மா அபிமானியாக ஆகுங்கள். நிராகார ஷோபாபா நிராகார ஆத்மாக்களுக்கு கற்பிக்கின்றார். நிராகார பாபாவிடம் ஞான சமஸ்காரம் இருக்கிறது. அவருக்கு சரீரம் கிடையவே கிடையாது.
ஆக அவர் ஞான கடலாக பதீத பாவனாக இருக்கின்றார். அவரிடத்தில் அனைத்து குணங்களும் உள்ளன. நான் வந்து குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக்குகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். எவ்வளவு எளிய யுக்தி ஆகும். ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன வார்த்தை? மண்மனா பவ, என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். நினைவின் மூலம்தான் உங்களது விக்கர்மங்கள் அழிந்து போகும். இப்பொழுது நாம் பிராமணர்களாக இருக்கிறோம். பிறகு சூரிய வம்சி, சந்திர வம்சி, வைஷ்ய சூதரர்களாக ஆவோம் என்பதையும் அறிவீர்கள். நாம் தான் இந்த 84 பிறவி சக்கரத்தில் வருவோம். மேலிருந்து கீழே இறங்குவோம். பிறகு பாபா வருவார். இந்த சிருஷ்டி சக்கரம் இப்படியாக சுற்றி கொண்டே இருக்கும். இந்த சிருஷ்டி பழையதாக ஆகின்ற போது புதிதாக்குவதற்காக பாபா வருவார். இது புத்தியில் பதிந்திருக்கிறதல்லவா? இந்த சக்கரம் புத்தியில் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் சுயதர்ஷ சக்கரதாரிகளாக ஆகின்றீர்கள். இதன் மூலம் நீங்கள் சென்று சக்கரவர்த்தி ராஜாவாக ஆவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. இன்று தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, ஸ்ரீமத் படி நடந்து பூஜைக்குரியவர்களாக ஆக வேண்டும். ஆத்மாவில் பதிந்திருக்கும் கெட்ட சமஸ்காரத்தை ஞான யோகத்தின் மூலம் அழித்துவிட வேண்டும். சம்பூர்ண நிர்வீக்காரிகளாக ஆக வேண்டும். இரண்டாவது, ஷரீர நிர்வாகத்திற்காக காரியங்கள் செய்தாலும் படிப்பு படிக்க வேண்டும் மற்றும் கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். யோக பலத்தின் மூலம் தூய்மையானவராகி ராஜ்ய பதவி அடைய வேண்டும். இன்னைக்கு பாபா நமக்கு வரம் கொடுக்குறாங்க. துக்கமான உலகம் கண் முன்னால் இருந்தாலும் கூட கவலையற்ற உலகத்தின் ராஜா என்ற அனுபவம் செய்யக்கூடிய அஷ்டசக்திகளின் சொரூபம் ஆகுக. துக்கமான உலகம் உங்கள் கண் முன்னால் இருந்தாலும் கூட கவலையற்ற உலகத்தின் ராஜா என்ற அனுபவம் செய்யக்கூடிய அஷ்டசக்திகளின் சொரூபம் ஆகுக. விளக்கம். துக்கம் மற்றும் துக்கமற்ற நிலை என்றால் என்ன என்பதை பற்றிய ஞானம் இப்பொழுது இருக்கிறது. துக்கம் நிறைந்த உலகம் கண் முன்னால் இருந்தாலும் கூட சதா கவலையற்ற ராஜாவாக இருக்கிறேன் என்ற அனுபவம் செய்வது, இதுதான் அஷ்டசக்திகள் சொரூபம். கர்ம இந்திரியங்கள் மீது வெற்றியடையும் குழந்தைகளின் அடையாளமாகும். இப்பொழுதுதான் பாபாவின் மூலம் சர்வசக்திகளை அடைகின்றோம். ஆனால் ஒருவேளை ஏதாவது ஒரு தீய நட்பு அல்லது ஏதாவது கர்ம இந்திரியத்தின் தாக்கத்தினால் தனது சக்திகளை இழந்து விடுவதால் யார் கவலையற்ற தன்மையின் நஷா மற்றும் குஷி அடைந்திருக்கிறோமோ அது தானாகவே காணாமல் போய்விடும். கவலையற்ற ராஜாவாக இருந்தாலும் கூட ஏழையாகிவிடுகிறோம். இன்றைய ஸ்லோகன், திடத்தன்மையின் சக்தி சதா துணையாக இருந்தால் வெற்றி என்பது கழுத்தின் மாலையாகிவிடும். திடத்தன்மை அதாவது உறுதித்தன்மையின் சக்தி சதா துணையாக இருந்தால் வெற்றி என்பது கழுத்தின் மாலையாகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி.